இப்போ சக்தி மசாலா இவ்ளோதான். இன்னைக்கு நீ சண்டேவோ அப்பா. குழந்தை ஏன் கஷ்டப்படுத்துற? நோ கஷ்டம், only இஷ்டம். சமையல பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல चूஸ் பண்ணு, அப்புறம் யூஸ் பண்ணு. சார் என்ன चूஸ் பண்ணீங்க? சக்தி மசாலா. எப்படி யூஸ் பண்ணீங்க? அம்மா சொன்ன மாதிரி. Next question, எப்போ ரெடி ஆகும்? I am waiting. தோ பாரு. சக்தி மசாலா 42 ஆண்டுகளாய். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா பிடிக்கும். திருமணம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு அந்த திருமண முறிவு ஏற்பட்டால் வாழ்க்கையே முறிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஒரு இடத்துல அப்படியே உடஞ்சி உக்காந்துடுறோம். ஆனால் திருமணம் முறிந்த பின் வாழ்க்கை முறியவில்லை, அங்கே தான் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு தனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை விதைச்சிக்கிட்டாங்க. அவங்க போராட்டத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு மாபெரும் உலக சாதனையை பண்ணியிருக்காங்க. அந்த ஏவியை பார்க்கலாம். நாம் தினசரி கடந்து செல்லும் திருமதிகள் 1000. அவர்களை உற்று நோக்கினால்தான் தெரியும் அவர்கள் தாங்கும் இன்னல்களை பற்றி. ஒரு பெண் பிள்ளை வளர்ந்து விட்டாலே வீட்டில் வைத்துக் கொள்ள பயம் வந்து அவசரமாக வாழ்க்கை துணை தேடி பிடித்து அனுப்பி வைக்கும் சமூகத்தில் அதை கண்டுகொள்ளாமல் காதில் வாங்கியும் கடந்து சென்றுதான் இருக்கிறோம். அப்படி அவர்கள் அனுப்பப்பட்ட இடத்தில் கணவர் பிரிந்துவிட்டால் இவர்களின் நிலை கையில் குழந்தைகளுடன் காப்பாற்றிக் கொள்ள போராட்டம் மீண்டும் தொடர்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுள் ஒருவர்தான் ஞானவாணி. கருத்து வேறுபாடால் கணவனை பிரிந்த இவர் தான் இன்னும் அர்த்தம் தேடி பயணித்தார். மன ஆறுதலுக்காக ஆரம்பத்தில் யோகா பயில தொடங்கினார். தன் முதுகலை பட்டத்தை யோகாவில் முடித்தார். தான் கற்ற கலையை பிறருக்கு கற்பித்து வர மாநில அளவிலான யோகா போட்டியில் வெற்றியை சுவைத்த இவருக்கு அதோடு நிற்க மனமில்லாமல் 1875 ஆசனங்களை செய்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் இடம் பிடித்தார். அதோடு நின்று விடாது கின்னஸ் உலக சாதனையையும் தன்வசப்படுத்தினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வர்ம கலையை கற்பித்து வருகிறார். திருமணத்திற்கு பிறகு தனித்து வாழும் பெண்களுக்கு ஒரு விடியல் ஒளியாய் திகழும் ஞானவாணி அவர்களுக்கு இந்த சுயசக்தி விருதுகள் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சக்தி மசாலா மற்றும் பிராண்ட் அவதார். ஜூரி பூர்ணிமா இருக்காங்க, விருது வாங்கின ஞானவாணி அவங்ககிட்ட இருக்காங்க. வாங்க பேசிடலாம். இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்ததா? ஃபர்ஸ்ட் இவங்க வந்த உடனே நான் அவங்கள பார்த்துட்டு ஓகே ஃபிட்னஸ், ஓகே ஞானவாணி, இவங்க என்ன என்ன பண்ண போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அண்ட் ஷீ ப்ரோக் எவ்ரி திங், எவ்ரி பேரியர். அவங்களோட பேசும்போதும் சரி, அவங்கள குவெஸ்டன் பண்ணும் போதும் சரி, ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஆனா இவங்களை பார்த்து இவங்களை இன்டர்வியூ பண்ணி இவங்க ஜேர்னிய கேட்ட உடனே இவங்களுக்கு அப்புறம் ஒரு 20 பேர் வந்தாங்க. ஆனா இவங்களை நான் ஸ்டார் மார்க் பண்ணி வச்சுட்டேன். பட் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் தி விமன் ஆர் டூயிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேரியர்ஸ், அது எல்லாத்தையும் செதறடிச்சு அவங்க பண்றது வந்து எனக்கு ஐம் ரியலி இன்ஸ்பயர்ட். ஸோ ஷீ ரியலி ஐ திங்க் ஸ்டூட் அவுட் லைக் அ ஸ்டார். ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. விருது வாங்கினவங்ககிட்ட நம்ம பேசலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவோ துறைகள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அதை தாண்டி இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன ஞானவாணி மேடம்? நான் வந்து ரொம்ப சஃபர் பண்ணேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப ப்ராக்டிக்கலி அதுக்குரிய ஆசனாஸ் ஏதாவது செஞ்சால் கியூர் ஆகுது, அதை ஃபீல் பண்ணேன். அல்சர் வரும், அல்சருக்கு ஏதாவது செஞ்சா கியூர் ஆகுது. நான் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலா ஃபீல் பண்ணினேன். பேக் பெயின் இருக்கும், சிவியர் ஹெட்டேக், அந்த ஒரு அட்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டார்ச்சர் இன் மை ஃபேமிலி லைஃப் இருக்கிறப்ப என்னென்ன அனுபவிக்க முடியுமோ எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். அப்ப பிசிக்கலி மென்டலி என்னென்ன டார்ச்சர் வருமோ அது எல்லாமே நான் வந்து அதுக்குரிய இதை செஞ்சு பாக்குறப்ப அந்த ரெமிடி வந்து இந்தந்த ஆசனால எனக்கு கிடைக்கி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் இன்னைக்குமே நான் ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவங்க ஹெட்டேக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்டல் ஹெட்டேக்கா, பேக் ஹெட்டேக்கா, மிடில்லா, மைக்ரைன் ஹெட்டேக்கா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் எல்லா ஹெட்டேக்கும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம கியூர் பண்றதுக்குரிய ஒரு வழியா இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இதை தேர்ந்தெடுத்தேன். சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து பல போராட்டங்களை தாண்டி எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதான் இருக்கிறதுலே வழியானது. ஏன்னா நாம் அனுபவிச்ச விஷயம் நம்ம இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் முதல் முதல் வெற்றியாக ஒரு ஒவ்வொரு பெண்களுமே நீங்கள் இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் உண்மையிலே பாராட்டத்தக்கது. நம் உடல் பாகத்தில் எல்லாரும் என்னென்னா யாகம் பண்ணி நம்ம வந்து ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். யாகம்லாம் நீங்கள் போய் பண்ண தேவையில்லை, யோகம் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயந்தான். யோகா உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும், உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக நீங்கள் ஜெயிச்சும் காட்டியிருக்கீங்க. இந்த தலைமுறைக்கு உங்களை மாதிரியான யோகா பயிற்சியால் நிறைய பேரை நீங்கள் வந்து உருவாக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப தேவை இந்த சமுதாயத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் புது புது வைரஸ் வந்துக்கிட்டே இருக்குது, புது புது வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் 3ஆவதில் 4ஆவதில் 5ஆவதில்னு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாமே வர செய்திகளை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இவ்வளோ பேருக்கு ஒரு 800 பேருக்கு மேலே இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறீங்க. உங்கள் பயிற்சிகள் தொடரட்டும். சுயசக்தி விருதுகள் உங்களுக்கு கொடுத்ததில் இந்த சுயசக்தி விருதுகளுக்கே ஒரு பெருமை நான் நினைக்கிறேன். இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு இன்னும் உங்கள் பயிற்சிகள் தொடரட்டும், பல பேருக்கு முன்னுதாரணமாக உங்கள் பணிகள் தொடரட்டும். உங்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் நேரத்தை இங்கே கொடுத்ததுக்காக. சுயசக்தி விருதுகள் வழங்கிய சக்தி மசாலா நிறுவனத்தாருக்கும் பிராண்ட் அவதார் நிறுவனத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல ஆரோக்கியம் தான் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். நல்ல உணவு பழக்கம் ஒரு நல்ல செயல்பாட்டாளராக உங்களை மாற்றும். அதனால் ஒவ்வொரு குழந்தைங்களும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக நீங்கள் சொல்கிறேன்னா இந்த விருதுகள் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கப்பட்ட விஷயம் நம்ம சொல்கிற விஷயமும் உடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலாம், நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றே செய், அது காலத்தையே செய்யுங்கிறத நாங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் 2021 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் VDM ஹோம் அப்ளையன்சஸ். An event by Brand Avatar, broadcasting partner Avatar Live. கோவிட் காலகட்டத்தையும் ஒரு அட்வான்டேஜா எடுத்து she has created a business for herself. ஏதாவது சாதிக்கணும்னா கூட வீட்ல இருந்து சாதிக்கலாம், அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்றத நான் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை போட்டி போட்டு முன்னிலைப்படுத்தி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. We should always be very strong, believe in ourselves. We should never give up. நம்மளால முடியாது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம நினைக்கணும்.